சுடித் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிள்ளை, ஊறுகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, சாதம், தயிர், பிரெட் க்ரம்ஸ், கார்ன்ஃப்ளவர். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து சமைக்க போகலாம். நம்ம வந்து சாதத்தையும் தயிரையும் உள்ளே ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பால் பண்ண வரும். இப்போ கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியை ஒன்றில் வச்சு மூணு வாட்டி அடிங்க. நம்ம கர்ட் ரைஸ் வந்து இந்த மாதிரி பதத்தில் இருந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து தயிர் சாதத்தை தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக என்ன ஆட் பண்ணியிருக்கோம் உள்ளே? இப்போ வந்து கொஞ்சம் கடுகு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உளுந்து, இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ நம்ம வந்து இதை வந்து தயிர் சாதத்தில் உள்ள ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். எண்ணெய் கொதிக்கிற நேரத்தில் நம்ம அதுக்குள்ளே இந்த கர்ட் ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக ஆக்கி வச்சிடலாம். நல்லா டைட்டாக இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பால்ஸ்குள்ளே வந்து பிக்கல் உள்ளே வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம். உருண்டையில் நம்ம வந்து நடுவில் லைட்டாக ஹோல்ஸ் போட்டு உள்ளே வந்து ஊறுகாய் வச்சு அப்படியே நல்லா அப்படியே உருட்டிக்க போகிறோம் ரவுண்டு ஷேப்க்கு. இப்போ இந்த மாதிரி அப்படியே பால்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் மேலே கோட் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து டபுள் கோட்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஒரு பிளேட்டுக்கு. நம்மளோட எம்மியான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. இப்போ நான் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. அந்த ஹாட்டில் நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கர்ட் ரைஸ்ன்னு சொன்னால் யாருமே சீரியஸாக நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.